வெல்கம் டு டார்கெட் டீம். நாம் இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி டெட் போலீஸ் எக்ஸாமோட நியூ பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேட்ச் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டார்கெட் ஸ்டடி சென்டர் விழுப்புரம் சின்ஸ் 2016 டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ 2025. இந்த தேர்வுக்கான 1 இயர் பேட்ச், ஒரே கட்டணம் ஓராண்டு பயிற்சி மற்றும் 6 மாத பயிற்சி வகுப்புகள் தொடங்குகிறது. நாளை கிளாஸ் ஸ்டார்ட் ஆன் 21/9/2024 சனிக்கிழமை, செப்டம்பர் 21 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி வீக்கெண்ட் கிளாஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. டிஎன்பிசி குரூப் 4 விஏஓவில் 2025க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. அப்போ குரூப் 4ல 2016 வரைக்கும் இப்போ நடந்து முடிந்த 24 தேர்வுன ரிசல்ட் வரல. ஸோ 16-22 வரைக்கும் நடந்த தேர்வில் என்ன பண்ணியிருக்காங்க டார்கெட் ரஜோஸாக பார்த்தீங்கன்னா, 2016 ஃபஸ்ட் பேட்சில் 17 பேர் படித்தாங்க, 11 பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. 35 பேர் படித்தாங்க 2018 குரூப் 4ல, 25 பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 2019 மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டில் 4th rank வந்திருக்காங்க, 70 பேர் படிச்சிருக்காங்க, 37 பேர் சர்வீஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. கடந்த 22 குரூப் 4ல பார்த்தீங்கன்னா, பயிற்சி பெற்றவர்கள் 45 பேர், சிவிலிஸ்ட்டுக்கு 29 பேர் போனாங்க, பணியாணை பெற்றவர்கள் 21 பேர். ஸோ டெய்லி வீக்கெண்ட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. டிஆர்பி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அனைத்து ஆசிரியர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிஎட் முடித்தவங்களுக்கு டெட் பேப்பர் 1 பட்டதார ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான தகுதி தேர்வுக்கான கிளாஸஸ் நாளை கிளாஸ் ஸ்டார்ட் ஆன் செப்டம்பர் 21 நாளை சனிக்கிழமை காலை 11 மணிக்கு. ஒரே கட்டணம் ஓராண்டு பயிற்சி, 6 மந்த் நியூ பேட்ச், டெய்லி வீக்கெண்ட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச். இது காமன் கிளாஸாக இருக்கும். டிஎன்பிசி டெட் போலீஸோடு இருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே உங்களுக்கான அனைத்து பாடங்களும் தனியாக நடத்தப்படும். நீங்கள் காமன் கிளாஸ் வந்தீங்கன்னா ஃபீஸு கொஞ்சம் குறைவாக இருக்கும். பேட்ச் பிரித்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெட்டுக்கான ஃபீஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். டிஎன்யூஆர்பி எஸ்ஐ போலீஸ் ஒரே கட்டம் ஓராண்டு பயிற்சி, அது ஜூன் மாதமே நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம். அது கொஞ்சம் தள்ளி போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாம் முன்கூட்டியே படித்தாதான் 80 கேள்விகளில் போலீஸ் பிசியில் பார்த்திங்கன்னா, நம்ம 70 கேள்விகள் நமக்கு கொடுக்குறாங்க பரீட்சையில், அதில் நம்ம குறைஞ்சபட்சம் 60 வினாக்களை கடக்க வேண்டும். அதனால் முன்கூட்டி பயிற்சி எடுப்பதே நல்லது. ஸோ டிஎன்யூஆர்பி எஸ்ஐ போலீஸுக்கான ஒரே கட்டணம் ஓராண்டு பயிற்சி, 6 மந்த் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. வருகின்ற 22/9/2024 சண்டே, எவரி சண்டே டெஸ்ட் பேட்ச் நடைபெறப்போகிறது. ஸ்கூல் புக் வைஸு சப்ஜெக்ட் வைஸு டெஸ்ட் நடக்க போகுது. இந்த டெஸ்ட்டை யாரெல்லாம் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ 2025 எதிர்நோக்கி உள்ள தேர்வர்கள் மற்றும் டிஆர்பி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கக்கூடிய தேர்வர்கள், டிஎன்யூஆர்பியில் எஸ்ஐ போலீஸ் படிக்கக்கூடிய தேர்வர்கள், இவர்கள் அனைவருக்குமே 6 முதல் 12 பொருளில் பள்ளி பாட புத்தகங்களில் முக்கியமான பகுதிகளை தான் இந்த டெஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த இயரோட 2024 2 டிசம்பரில் தான் நமக்கு அந்தந்த தேர்மானியத்திலேருந்து நமக்கு ஆனுவல் பிளானர் வரும். ஸோ அது வரைக்கும் நாம் அனைவருக்கும் பொதுவான பாடத்திட்ட அடிப்படையில் அந்த டெஸ்ட் நடைபெற போகிறது. 22/9/2024 டிஎன்பிசி தேர்வர்கள் அதிகமாக இருப்பாங்கன்றதால டிஎன்பிசி பொதுத்தமிழ் இதுவரை 2022/2024 நடைபெற்ற பொதுத்தமிழ் பொது அறிவு வினாக்கள் வந்து 200 வினாக்கள் தேர்வு, ஒவ்வொரு ஞாயிறும் எவரி சண்டே காலை 9 மணி முதல் 1 மணி வரை டெஸ்ட் பேட்ச் நடைபெறும். 2 மணி நேரம் தேர்வு என்றால் 2 மணி நேரம் க்வெஸ்சன் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். 29/9/2024 ஸோ அடுத்த வார நாளை மறுநாள் அல்லாமல் அடுத்த வாரம் முதல் தேர்வு தொடங்க, சப்ஜெக்ட் வைஸ் வகுப்பு வாரியாக தேர்வு தொடங்கும். 6-7-8 தமிழ் பகுதி ஆ இலக்கணம், 21 டாபிக் டிஎன்பிசியில் கொடுத்துருப்பாங்க, அவங்க படிச்சுக்கணும். இவங்க டெட்டு படிக்கிறவங்க போலீஸ் படிக்கிறவங்க பொதுவாக இலக்கண பகுதிகளை படிச்சுக்கணும். அது 6-7-8 வகுப்பொழியில் உள்ள பள்ளி பாட புத்தகங்களில் தமிழ் ஆ இலக்கணம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வரலாறு 6-7-8, 6-8 இருக்கிற ஹிஸ்ட்ரி பாடங்களை படிச்சுக்கணும். டெட்டு படிக்கிறவங்க முழுசாக படிக்கணும், டிஎன்பிசி படிக்கிறவங்க பாடத்திட்ட அடிப்படையில் படிக்கணும், போலீஸ் படிக்கிறவங்க மேலோட்டமாக படிச்சுக்கணும். அடுத்தது கணிதம், 6-7-8 கணிதத்தை பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்வுகளிலுமே கணிதம் முக்கிய இடத்தை பெறுகிறது. அதனால் கணிதத்தை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் 6-7-8 நம்ம அடுத்தடுத்த தேர்வு எழுதுகிறப்போ 3 தேர்வு 75 வினாக்கள் நம்ம தேர்வு எழுத போகிறோம்.
அந்த ஷெடியூல் தான் இதில் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த வாரம் தமிழ் ஆ இலக்கியம் குடுமியல் ஆறு எட்டில் இது 10 டாபிக் இருக்கும் டிஎன்பிசிக்கு. இவங்க டெட்டு படிக்கிறவங்க எல்லாத்தையும் படிக்கணும், போலீஸ் படிக்கிறவங்க எல்லோரும் படிச்சுக்கலாம். 13/10/2024 தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் இது வந்து உரைநடை பகுதியாக இருக்கும். ஸோ அதுக்கான சிலபஸ் டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆவண்ணா இலக்கணம், பகுதி இ தமிழறிஞர் தமிழ் தொண்டும். ஸோ அந்த வாரம் 6-7 புவியியல் மற்றும் பொருளாதாரம் சேர்த்து படிக்கணும். ஸோ கணிதம் இது முதல் 3 வாரங்கள் 6-7. அடுத்த 3 வாரங்கள் இப்போ 6-7 எப்படி படித்தோமோ அதேமாதிரி 9-10 தேர்வு நடைபெறும். அதை தொடர்ந்து அடுத்த 3 வாரம் பார்த்தீங்கன்னா தமிழ் பகுதி ஆ இலக்கணம் 11th 12th, அதேமாதிரி 11th வரலாறு 12th வரலாறு, 11th 12th அரசியல் அறிவியல், பொதுத்தமிழ் பகுதியை பார்த்தீங்கன்னா பொருளியல், இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக இந்த ஷெடியூலில் போட்டிருக்கோம். இந்த ஷெடியூல் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இதை கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணி பேசுங்க, 9025705031. ஸோ எவரி சண்டே டார்கெட் அச்சீவ்மெண்ட்டு 9:30 to 1:30. ஸோ மேக்ஸிமம் 9 to 1 பேட்ச் டைமு டெஸ்ட் பேட்ச்சுக்கு. டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ 2025 டிஆர்பி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எஸ்ஐ போலீஸ் அனைத்திற்குமான வகுப்புகள் தொடங்க இருக்கின்றன. ஒரே கட்டணம், ஓராண்டு பயிற்சி. 21/9/2024 காலை 11 மணி. 6 month நியூ பேட்ச் அட்மிஷன் கோயிங் ஆன். டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 விஏஓ எவரி சாட்டர்டே எவரி சண்டே ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 6th to 12th standard யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் ஆன்லைன் டெஸ்ட்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேற்கொண்ட தகவலுக்கு கால் பண்ணுங்கள். டிஎன்பிசி டிஆர்பி டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வாணையம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், இவை அனைத்து தேர்வுகளையும் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வர்களை ஒருங்கிணைப்பதமாகவும் வழிகாட்டுதலுக்காக 2000 வினாக்களுக்கு மேற்கொண்ட ஒரு குரூப் இருக்குது நம்ம டெலகிராமில், போல் டெஸ்ட் வடிவில் ஒரு 2000 வினாக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டெலகிராம் ஆப்பில் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் வரும், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாருங்கள், வெற்றி இலக்கிய நோக்கி சங்கமிப்போம். ஆல் தி பெஸ்ட்.